வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். பார்த்துருப்பீங்க எங்களுடைய டே வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு. ஃபஸ்ட்டு காஃபி குடிச்சிட்டு தான் அடுத்த வேலையை. ஸோ காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறோங்கிறத சொல்கிறேன் நான். பாருங்க, நம்ம காஃபி குடிக்கிற டம்ளர் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் கையோட நம்ம தேய்ச்சி கவுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வேலை மிச்சம், டக்குன்னு வந்து வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி பால் பாத்திரம் இருக்கு இல்லையா, அதை நம்ம பாலை காய்ச்சிட்டு அப்படியே சிங்கில் போடாமல் அதை நல்லா தேய்ச்சி, அதாவது அதில் இருக்கிற வெறும் தண்ணியில் நல்லா கையை வச்சு நல்லா தேய்ச்சிருங்க. தேய்ச்சிட்டு ஓரளவுக்கு நீட்டாக எடுத்து பார்த்தீங்களா, இதுக்கப்புறமா வந்து நாம் வந்து அந்த நாரை வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த நாரில் அந்த பாலோட இதெல்லாம் அப்படியே ஒட்டின்னு இருக்குமா. ஆமாம், பத்தெல்லாம் ஒட்டின்னு சாம்பார் வச்சாலும் சரி, ரசம் வச்சாலும் சரி, எந்த பாத்திரம் நீங்கள் வாஷ் பண்ணுறதானா முதல்ல சும்மா வாஷ் பண்ணிவிட்டு பத்தெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேங்க. அந்த பத்தெல்லாம் இதில் ஒட்டியிருந்ததுன்னா அது மாதிரி ஊசை நாற்ற அடிக்கும், கிச்சனுக்குள்ளே வரும்போதே ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் திருப்பி நம்ம வைக்கணும், அதனால் அது மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம வந்து காஃபி பொடியெலாம் போடுறோம், காஃபி போடுறோம் இல்லையா, ஸோ அந்த காஃபி பொடியை வந்து டக்குன்னு அப்படியே எடுத்து சிங்கில் போட்டுறாதீங்க. அது வந்து சிங்கை அடைச்சிக்கும், போய் எல்லாம் போய் அடைச்சிக்கும். லாஸ்ட்டாக என்ன போட்டோன்னே தெரியாது, நமக்கே தெரியாது, அந்த காஃபி பொடி போய் போய் செட்டில் ஆகிருக்கும். ஒன்று காஃபி பொடியை எடுத்துகிட்டு நான் இப்போ வந்து இதில் போட்டிருக்கேன், டஸ்ட்பினில் போட்டிருக்கேன். இங்கே பாருங்க, டஸ்ட்பினில் நான் போட்ட காஃபி பொடியை எடுத்து, அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டம்ளர் ஒரு கப்பில் வந்து காஃபி பொடியை நல்லா அலம்பி அந்த தண்ணியை விட்டுருங்க. அதை அப்படியே கொண்டு போய் நம்ம செடியில் கூட நம்ம விட்டுடலாம். ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஆனால் காஃபி பொடி ஆகட்டும், இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, தக்காளியோட இதெல்லாம் தோலெல்லாம் கூடிய மட்டும் அதை சிங்க்குள்ளே போய் விடாமல் பார்த்துக்கோங்க. அப்போ நல்லா அடைச்சிக்கும், அதுக்கப்புறம் நமக்கு தான் கஷ்டம். ஸோ அதனால் அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து டஸ்டெல்லாம் எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பாத்திரம் தேய்க்க ஆரம்பிங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரப்பரில் பத்து இல்லாமல் ஒவ்வொரு வாட்டியுமே அலம்பி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம அடுத்த வாட்டி எடுக்கும்போது வந்து அந்த ஊசனாக அடிக்கும் பார்த்தீங்களா, அப்போ அது வராமல் இருக்கும். ஸோ அப்போ நமக்கு அது ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அவர் காஃபி குடித்த டம்ளர் அவர் அலம்பி வச்சுட்டு போயிட்டார். காஃபி குடிக்கிறதாகட்டும், சாப்பிட்ற தட்டாகட்டும், எல்லாமே வந்து அவங்கவுங்க சாப்பிட்ற தட்டு காஃபி குடிக்கிறது தான் அலம்பி வச்சுட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் அதை நம்ம வந்து குழந்தையிலேருந்தே வந்து கொஞ்சம் பழக்கணும். ஸோ அது நீங்கள் இப்போலேருந்தே பழக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து எல்லாருக்குமே வந்து ஈஸியாகவும் இருக்கும், நமக்கும் ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். இன்னொரு இடத்துக்கு போய் வேலை செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி காலையில் நான் வரும்போது என்ன பண்ணேன், இந்த கடிகாஷன் போடுற டைம்லேயே வந்து இன்றைக்கி வந்து நம்ம சாதம் வைக்க போகிறோம் இல்லையா, அது எந்த அளவோ அதை எடுத்துகிட்டு நல்லா களைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ அதுதான் வந்து நான் இப்போ சேர்க்க போகிறேன். பாருங்கள், அப்போ என்ன ஆகும்னா சீக்கிரமாக சாதம் வந்து வெந்துடும். அவ்வளோதான். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான், நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், டக் டக் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இப்போ மார்னிங் அந்த அவசரம் இருக்கும் இல்லையா, ரஷ் அவர்னு நமக்கு வரும். ஸோ அந்த சமயத்தில் வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம். அதே மாதிரி முன்னாடி நாளே வந்து என்ன சமையல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க. என்ன காய் இருக்குதுன்னு பாருங்கள், ரொம்ப லேட்டாக அடித்து வெளியில் போய் வாங்க முடியலன்னா பரவாயில்ல, என்ன இருக்குதுன்னு ஃப்ரிட்ஜுக்கு திறந்து பாருங்கள் என்ன இருக்குன்னு, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சமையல் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரசம் வெண்டைக்காய் கறி இதுதான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ அப்படி வேணும் அப்படின்னா தேங்காய் இருந்ததுன்னா நம்ம தேங்காய் தொகையில் அரைச்சிக்கலாம், இல்லை புதினா இருந்தால் புதினா தொகையில் அரைச்சிக்கலாம். ஸோ அது நம்மளோட இஷ்டம், என்ன இருக்கோ அதை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம்.
அப்புறம் இன்னொரு டிப்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா இப்போ வந்து மழை காலம் இல்லையா, மழை இப்போ தானே முடிஞ்சு நின்று இருக்கு, ஒரு ஓரளவுக்கு வந்து மழை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இல்லையா. ஸோ வெயில் அடிக்க ஆரம்பிச்சது அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு கபோர்டாக எடுத்து நீட்டாக அந்த துணி எல்லாம் உணர்த்தி அதுக்கப்புறமா மடிச்சு வைங்க. ஏன்னா அந்த நமுப்பாக இருக்குமா, ஒரு மாதிரி ஃபங்கஸ் வாசனை வரும் நம்ம துணி எடுக்கும்போது. எல்லாம் போட்டு டம்ப் பண்ணி தானே இருக்கும், கதவை சாத்தி தானே வச்சுருக்கோம் அந்த பீரோ கதவெல்லாம். அதனால் ஒவ்வொரு ரேக்காக எடுத்து நீட்டாக காய வச்சு மடித்து வச்சிங்கன்னா அந்த துணியும் நல்லா புதுசு போல் இருக்கும், அந்த ஃபங்கஸ் வாசனையும் வராது. ஸோ இதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். வெண்டைக்காய் கறிக்கு வந்து வெண்டைக்காயும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். ஒன்று ஒன்று ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும், சமையல் டக்குன்னு முடிஞ்சிடும். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் ஃபாலோ பண்ணுறது நான் சொல்கிறேன், துணி எல்லார் வீட்லேயும் அந்த மழை காலம் வந்துருச்சு இல்லையா, அப்போ என்ன பண்ணுவோம்னா நமக்கு துணி உணர்த்த இடம் இருக்காது, அங்கே அப்போயே வீட்டுக்குள்ளேயே வந்து கொடி உணர்த்திப்போம், இல்லைன்னா வேற எங்கேயாவது உணர்த்திட்டு வருவோம் இல்லையா. அது என்ன ஆகும், அந்த காயாவே காயாது, அந்த ஃபங்கல் வாசனை வரா மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம கபோர்டில் துணி மடித்து வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுவும் மூடியே இருக்கிறதுனால இந்த மழை காலத்தில் ஒரு ஃபங்கல் வாசனை வரும். இப்போ என்ன பண்ணனா ஒவ்வொரு கபோர்டு அதாவது ஒவ்வொரு ஷெல்ஃபாக எடுத்து நீட்டாக உணர்த்திட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம், வெயில் அடிக்கும் இல்லையா, நல்லா உலர்த்திட்டு காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து மடித்து வச்சிங்க அந்த ஃபங்கல் வாசனை வராது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம நல்ல நல்ல புடவைலாம் வச்சுருப்போம், நல்ல நல்ல ட்ரெஸ்லாம் இருக்கும், இல்லை டிஷர்ட் எல்லாமே இருக்கும் இல்லையா. ஸோ எல்லாத்தையுமே ஒவ்வொரு ஷெல்ஃபாக எடுத்து பண்ணுங்கள். வெயில் அடிக்கும் போது நமக்கு தெரியும்ல நம்ம கொடிக்கு வந்து எவ்வளோ துணி பிடிக்கும்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி அழகாக ஒரு ஒரு ஷெல்ஃபாக இல்லை ரெண்டு ரெண்டு ஷெல்ஃபாக உணர்த்தி நீட்டாக மடித்து வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், துணியும் நல்லாயிருக்கும், ஃபங்கல் வாசனையும் வராது. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மரக்கரண்டிலாம் வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அந்த மரக்கரண்டிலாம் என்ன ஆகும், என்ன என்ன ஆகும்னா ஒரு மாதிரி ஃபங்கஸ் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதை நல்லா தொடச்சிட்டு குக்கிங் ஆயில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸோ அதில் நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க. தடவி இது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அப்படியே பளிச்சுன்னே இருக்கும், ஃபங்கஸ் வராது. அதனால் அதுவும் வந்து கண்டிப்பாக, ஆமாம் கண்டிப்பாக மழை காலத்தில் வரும். அந்த இதெல்லாம் கூட இருக்கும், அந்த என்ன சொல்கிறது, இந்த மாதிரி மரத்தில் இருக்கிற பிடியிலேருந்து எல்லாமே அப்படி தானே ஆகிடும். அதனால் எல்லாத்தையுமே வந்து மோஸ்ட்லி வந்து நல்ல துணியில் தொடச்சிட்டு குக்கிங் ஆயில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நல்லா அதில் தடவி நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். புளியெல்லாம் நல்லா ஊற வச்சுட்டுன்னு வச்சுக்கோங்க, கரைக்கிறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். இது மட்டும் இல்லை, நம்ம முதல் நாளே வந்து இந்த பருப்பெல்லாம் ஊற வைக்க போகிறோம், அந்த கொண்டக்கடலைலாம் சில சமயம் மறந்துடுவோம். ஸோ அதெல்லாம் ஊற வைக்க போகிறோன்னா முதல் நாள் நைட்டே என்ன பண்ண போகிறோன்னு பிளான் பண்ணிவிட்டு அதெல்லாமும் வந்து நீங்கள் நைட்டே ஊற வச்சுருங்க. அது மாதிரி காலையில் இந்த தோரம்பருப்பு வேக வைக்கிறதா இருந்தால் அந்த பருப்பெல்லாம் கரெக்டாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ காலையில் எழுந்த உடனே நம்ம அலம்பிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு வேக வச்சோம்னா நமக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒர்க்கிங் உமன் கிடையாது, ஹவுஸ் ஒய்ஃப்க்குமே ரொம்பவே சௌரியமாக இருக்கும், வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்கிறோம், நமக்குமே ஏகப்பட்ட வேலை இருக்கும். நல்லா வந்து சமையல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வீடை க்ளீன் பண்ணாகட்டும், இல்லை வெளியில் வெளிக்காரியங்கள் போய் பார்க்குறதாகட்டும், ஒரு பில் கட்டுறதாகட்டும், எதுவாக இருந்தாலுமே வந்து நமக்கு அது வேலை தான். ஆன்லைனில் வந்திருக்கலாம், என்ன தான் ஆன்லைனில் வந்தால் கூட நம்ம அதுக்குன்னு ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து அதுக்கப்புறமா தான் நம்ம கட்ட வேண்டியிருக்கும். ஸோ ஒவ்வொரு வேலையும் பார்த்தா நமக்கு வேலை இல்லாத மாதிரி இருக்கும், நமக்கும் 1000 வேலைகள் இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்களுக்குமே நிறைய வேலைகள் இருக்குது. அதே அதுக்கு ஈக்குவலாக வந்து ஒர்க்கிங் உமனுக்கும் இருக்குது. அவங்களுக்கு பாவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டையும் பார்த்துக்கணும், வெளியிலையும் பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு ஈக்குவலாக வந்து அவங்களுக்கும் வேலை இருக்கும். ஸோ அதனால் எல்லாருக்குமே வந்து ஈக்குவலாக வேலை இருக்கும். அதனால் என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூடிய மட்டும் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யும் போது அந்த வேலை வந்து டிவைட் ஆகிடும், அவங்களுக்கும் வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ அது மட்டும் எல்லாரும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், கூடிய மட்டும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து லேடிஸ் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா டிகாஷன் போட்டுட்டு வாக்கிங், நானும் அவரும் சேர்ந்து வாக்கிங் போயிட்டு வந்துட்டோம். இப்போ கூடிய மட்டும் ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க டக்குன்னு வாக்கிங் போயிட்டு வந்துருவாங்க, நமக்கு தான் டைம் கிடைக்காத மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வந்து நம்ம டைம் ஒதுக்கிட்டு கண்டிப்பாக நம்ம வந்து வாக்கிங் வந்து போயிட்டு வந்துடும். அட்லீஸ்ட் ஒரு வாக்கிங்கோ இல்லைனா ஒரு சின்ன எக்ஸசைஸ் எது முடியுதோ அது நம்மளால் கண்டிப்பாக டெஃபினட்டாக பண்ணணும், அது நமக்கு ரொம்பவே நல்லது. அடுத்தது
முக்கியமாக வீட்டில் இருக்கிறவங்க வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணணும் லேடிஸை, என்னென்னா வாக்கிங் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எக்ஸசைஸ் தான் பெஸ்ட்டு மெடிசன், எதுவாக இருந்தாலும் அதுதான். அதை பண்ணிட்டோன்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஹஸ்பண்ட் கிடையாது, பசங்க கூட வந்து சொல்லலாம், அம்மா நீ கண்டிப்பாக வந்து காலையில் வாக்கிங்கோ இல்லை எக்ஸசைஸோ பண்ணிட்டு வந்துடுமா அப்படின்னு கண்டிப்பாக வந்து லேடிஸை நீங்கள் மோட்டிவேட் பண்ணுங்கள். அது வந்து ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம டெய்லி மெயின்டெனன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, கார் மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம், பைக் மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம், எல்லாத்துக்குமே மெயின்டெனன்ஸ் இருக்குது. நமக்கு டெய்லி ஒரு மணி நேரம் நம்மளுடைய மெயின்டெனன்ஸ்க்கு கண்டிப்பாக ஒதுக்கிக்கோங்க எல்லாருமே. நேரம் வந்து நம்மளே உருவாக்கிக்கிறது தான், அது ஒன்றும் கிடைக்காது நமக்கு. நாம தான் சொல்லிடுறோம் வேலை, ஏன்னா எல்லார் வீட்லையும் நிறைய பேர் வீட்டில் மோட்டிவேட் பண்ணுறாங்க ஜென்ஸ். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்னா லேடிஸ் தான் நம்ம தான் கேட்கறது, சுச்சோ வேலை இருக்குப்பா இந்த வேலை முடிச்சா அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த வேலை செய்ய முடியுமா அப்படிங்கிறதுலாம் சிலதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா. அப்படிலாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி காலையில் எழுந்த உடனே முதல்ல அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சமையலாகட்டும் எந்த வேலையாக இருந்தால் அதுக்கப்புறம் வாங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இவ்வளோ நம்மளும் வந்து அவங்க கூட சேர்ந்து போய் ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்மளை நாமளே பார்த்துக்கணும் இல்லையா. ஸோ அதனால் எல்லாருமே இதை டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணுங்க. நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம், நேரம் வந்து நம்ம கையில் தான் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்துக்கிறோம் இல்லையா, அது வந்து ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி எழுந்து நமக்கான நேரத்தை அந்த நேரம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிக்கோங்க. ரொம்ப சீக்கிரம் எழுந்துக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 5 மணிக்கு எழுந்திங்கன்னா போதும். 5 மணிக்கு எழுந்தோம்னா என்ன வேலை இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு நமக்கு டிகாஷனோ இல்லை ஏதோ தான் போட போகிறோம். டிகாஷன்லாம் போட்டு வச்சுட்டு உங்களுடைய வாக்கிங் உங்களுடைய எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து நீங்கள் உங்களுடைய சமையல்லேருந்து ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் அதுக்கப்புறமா ரெடி பண்ண வீடு பிறக்கிறது தொடக்கிறது எதுவாக இருந்தாலும் அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்பவே சௌகரியமாக இருக்கும். ஏன்னா நேரம் அது கொடுக்காது, நாம தான் அந்த நேரத்தை நமக்கான நேரத்தை நாம தான் எடுத்துக்கணும். இப்போ நெய்யை நம்ம சாதாரணமாக தாளிச்சு கொட்டும் போது என்ன பண்ணலான்னா இந்த இழுப்பக்கரண்டியை கொஞ்சம் நல்லா காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நெய்யை விட்டுட்டு டக்குனு தாளிச்சிட்டிங்கன்னா அந்த நெய் காஞ்ச வாசனை வந்து வராது. உங்க கூட பேசிட்டே வந்து சாதம் ரெடி ஆகிறதுக்குள்ள ரசமும் வெண்டைக்காய் கறியும் ரெடி ஆயிடுது. கண்டிப்பாக இன்னைக்கு வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். சாதமும் ரெடி ஆயிடுது.